ஹலோ விவாஸ், திஸ் இஸ் மை மினி கிங்டம். கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்லயே இருங்கன்னு சொன்னா திரும்ப இந்த பசங்க விளையாட போயிட்டாங்களா? தோ ஆபீஸ் வந்துட்டானே. அம்மா வந்துட்டீங்களா? இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தோம், போர் அடிச்சதுன்னு இப்போதான் பிரதீக்ஷா வீட்டுக்கு போனோமா? அப்படியா, சரி ஆஃபீஸ், நீ போய் கவிராவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு வா. உங்கள் மூணு பேருக்கும் நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். மூணு பேர் வந்தாதான் அதை நான் ஓப்பன் பண்ணுவேன். அம்மா சூப்பர்மா, கபீரா ஜோயா ரெண்டு பேரும் இங்க வாங்க. அம்மா நம்ம மூணு பேருக்கும் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்களா? சீக்கிரம் வாங்கப்பா. ஐ ஜாலி, அம்மா வந்துட்டீங்களா? அண்ணா அம்மா தான் வந்துட்டாங்கல்ல. அம்மா கிட்ட சொல்லிட்டு நீங்களும் பிரதீக்ஷா வீட்டுக்கு வரேன்னு செம்ம ஜாலியா இருந்துட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கபீரா, அம்மா நம்மளுக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம். நம்ம எல்லாரும் வந்தாதான் அதை ஓபன் பண்ணுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் கூப்பிட்டேன். கிஃப்டா? அம்மா சீக்கிரம் காட்டுங்கம்மா. எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கிற கிரவுண்டு கிட்ட வாங்க. அம்மா மொத போறேன். உங்களோட கிஃப்ட் எல்லாமே அங்க தான் இருக்குது. பொறுமையா வாங்க, ஓடியெல்லாம் வரக்கூடாது. ஹஃபீஸ், இந்த பர்பிள் கலர் பைக் உனக்கு தான். இதில் ரெண்டு பேர் டிராவல் பண்ண முடியும். ஜோயா, இந்த ஸ்கூட்டர் அம்மா உனக்காக தான் வாங்கினேன். அண்ட் கபீரா, உனக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறது பிடிக்கும்ல, அதனால் அம்மா இந்த ஸ்கூட்டரை உனக்காக வாங்கினேன். உங்கள் மூணு பேருக்கும் உங்களோட கிஃப்ட்டு பிடிச்சிருக்கா? ஏன் அமைதியாக இருக்கீங்க? இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேட்டு நீங்கள் கடைக்கு அமைச்சாலும் நான் இந்த வண்டி தான் எடுத்துக்கிட்டு போவேன். பார்த்து ஓட்டிட்டு போகணும் ஜோயா. ஹஃபீஸ், கபீரா, வண்டி இருக்குன்னு ரொம்ப ஃபாஸ்டாலாம் ஓட்டக்கூடாது, சீக்கிரம் வந்துடுங்க. அம்மா இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நாங்கள் ஸ்கூலுக்குலாம் போகலாமா? பெரிய பசங்களுக்கு தானே லைசன்ஸ்லாம் கிடைக்கும். அப்போ நாங்கள் எப்படி இந்த வண்டி ஓட்டுறது? எங்களை போலீஸ்லாம் பிடிக்க மாட்டாங்களா? ஹஃபீஸ், இது சின்ன பசங்க ஓட்டுற பைக்கு, அதனால் உங்களுக்கு லைசன்ஸ்லாம் தேவையில்லை. இதை நீங்கள் ஸ்கூலுக்கும் கொண்டு போக முடியாது. 8 hours மேலே சார்ஜ் போட்டால் தான் நீங்கள் 1 hour ஓட்ட முடியும். அதனால் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம்லாம் போகாமல் இங்கேயே ஓட்டிக்கிட்டு இருங்க. ஓகேம்மா. மா சின்ன பசங்க ஓட்டுற பைக்காக இருந்தாலும் நம்ம கடைக்கு போகும்போது எனக்கு குட்டி ஹெல்மெட் வாங்கித்தாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்மெட் வாங்கலாம். இப்போ போய் விளையாடுங்க. அப்பா, இந்த பசங்களுக்கு பைக்கை வாங்கி கொடுத்துட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முடியலை. மொதல் இங்கேருந்து கிளம்புவோம். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அம்மா தான் இதுல ரெண்டு பேர் போலாம் சொன்னாங்களே, நம்ம போய் பிரதீக்ஷாவை கூப்பிடலாம். பிரதீக்ஷா இங்க வா. ஏன் ஹஃபீஸ் காலே ஏன் இப்படி கத்துற? ஏய், யார் இந்த பைக்? சூப்பரா இருக்குது. பிரதீக்ஷா, இது என்னோட வண்டி தான். இன்னைக்கு காலையில தான் எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. நான் இப்போதான் ஓட்டி பார்த்தேன், சூப்பரா ஓடுது. வா, உன்னையும் இதுல ரவுண்ட் கூட்டிட்டு போறேன். பைக்ல ரைட் போக போறோமா? ஏ, எனக்கு பைக்ல போறதுனா ரொம்ப பிடிக்கும். இருடா, நான் போய் ஸ்லிப்பர் போட்டு வந்துடுறேன். ஹஃபீஸ், உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? நீ இந்த மாதிரி ஸ்பீட்ல போனா இந்த தெரு லாஸ்ட்ல போறதுக்கே 4 hours ஆகும். ஏ, கொஞ்சமாவது ஃபாஸ்டா ஓட்டுடா. ஒரு ரைடு காசப்பட்டு தெரியாம இந்த மாட்டு வண்டியில ஏறிட்டனே. கபீரா, ஜோயா, நீங்களா கூட புது வண்டி வாங்கிட்டீங்களா? ஏ, உங்க வண்டி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது. பக்கத்து பக்கத்துல வராதீங்க, இடிச்சுக்க போறீங்க. நீ ஓட்டத்துல அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணு, நான் அப்படியே இறங்கிக்கிறேன், நான் எங்க வீட்டுக்கே போறேன். பிரதீக்ஷா, நான் ஃபாஸ்டா ஓட்டினா என்ன பார்த்து ஜோயா கபீராவும் ஃபாஸ்டா ஓட்டுவாங்க. இப்பதான் அவங்க போயிட்டாங்கல்ல, இப்ப பாரு நான் எப்படி ஓட்டுறேன்னு. பசங்களா, என்ன இத்தனை பைக் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிக்குது? என்ன எல்லாரும் ரொம்ப டயர்டா வேற இருக்கீங்க, யாருது இந்த வண்டிலாம்? அத்தை, இது எல்லாமே எங்க வண்டி தான். இன்னைக்கு காலையில தான் எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் இப்பதான் ஓட்டி பார்த்துட்டு வந்தனாலதான் டயர்டா இருக்கும். கூட என்ன இந்த வண்டியில ரைட் கூட்டு போனா சூப்பரா இருந்தது. அவன் வீலிங் எல்லாம் பண்ணா தெரியுமா?
என்ன மட்டும் விட்டுட்டு நீங்களா மட்டும் பைக் ஓட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல ஜோயா, நீ கூட என்ன கூப்பிடவே இல்லல. போ, நான் உன்கூட பேசவே மாட்டேன். உன் பேச்சு இனிமே நான் டு கார்த்திகா, என் வண்டியில ஒருத்தர் தான் போக முடியும். நான் ஒரு வாட்டி ரைட் போயிட்டு வந்துட்டேன். இப்ப நீ ஓட்டி பாரு, நம்ம ஷேர் பண்ணி ஓட்டலாம் சரியா? இதுல டபுள்ஸ் போக முடியாதுப்பா. கார்த்திகா, ஜோயா கிட்ட நீ இப்படி தான் பேசுவியா? வண்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கபீரா. அம்மா, உங்கள் மம்மி எங்கே? ஹஃபீஸ் அம்மா. சொல்லுங்கக்கா, நான் இங்கே தான் இருக்கேன். பசங்களோட வண்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரித்திக்ஷா வேற ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. எந்த கடையிலப்பா வாங்கினீங்க? கலர்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் அந்த கடைக்கு போயிட்டு வரலாமா? கண்டிப்பாக போயிட்டு வரலாங்க்கா. அந்த கடையில் இப்போ ஆஃபர் வேற போட்டிருக்காங்க. நம்ம வேறு ஏதாவது கலரில் சைக்கிள் வேணும்னாலும் 2 days டைமில் பெயிண்ட் பண்ணி வீட்டுக்கு டோர் டெலிவரியே பண்ணிடுறாங்கக்கா. அப்படியா? சரிப்பா, நான் என் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ரெடி ஆகிடுறேன். நம்ம ஈவினிங் கடைக்கு போகலாம். கார்த்திகா, என் வண்டி எடுத்துக்கோ. நீயும் ஜோயாவும் வண்டியில் வந்துடுங்க வீட்டுக்கு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போகிறேன். பசங்களா, லன்ச் டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க.